வணக்கம். செப்டம்பர் 2ஆம் தேதிக்கான ராசி பலன் பார்க்குறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. இன்றைய தினம் பிளவ வருடம் ஆவணி மாதம் 17ஆம் தேதி வியாழக்கிழமை, தேய்பிறை, இன்று ஏகாதசி திதி. இன்று அதிகாலை 5:34 வரைக்கும் தசமி, பின்பு ஏகாதசி யோகம். இன்று காலை 6:03 வரைக்கும் சித்த யோகம், பின்பு பிற்பகல் 2:57 வரைக்கும் மரண யோகம், பின்பு அமிர்த யோகம். நட்சத்திரம்: இன்று பிற்பகல் 2:57 வரைக்கும் திருவாதிரை நட்சத்திரம், பின்பு புனர்பூசம் நட்சத்திரம். சந்திராஷ்டமம்: கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கும் மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கும் இன்றைய தினம் சந்திராஷ்டமம். நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை, மாலை 12:15 முதல் 1:15 வரை. கௌரி நல்ல நேரம் மாலை 6:30 முதல் 7:30 வரை. ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3:00 வரை. குளிகை காலை 9:00 முதல் 10:30 வரை. யமகண்டம் காலை 6:00 முதல் 7:30 வரை. கரணம் மாலை 3:00 முதல் 4:30 வரை. இன்று சூரியன் உதயமாகும் நேரம் காலை 6:04. சூலம் இன்று தெற்கு திசை. இன்றைய தினம் கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்க்கலாம். ராகு 2லையும், சந்திரன் 3லையும், செவ்வாய் சூரியன் 5லையும், புதன் சுக்கிரன் 6லையும், கேது 8லையும், சனி பகவான் வக்கர நிலையில 10லையும், குரு பகவான் வக்கர நிலையில 11லையும் சஞ்சரிக்கிறாங்க. மேஷ ராசிக்கான பொது பலன்கள்: உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரீட்டிங் 5-3 ஸ்டார். இன்றைய தினத்துல உங்க தினசரி செயல்களை செய்வதையே கடினமா உணர்வீங்க. முக்கியமான முடிவுகள் எடுக்கிறத இன்னைக்கு தவிர்க்க பாருங்க. எந்த விஷயத்திலையும் அமைதியோடு இருந்துக்கிறது நல்லது. பணியிடத்துல உங்க பணியில சில தவறுகள் நேர வாய்ப்பு இருக்கிறதால பொறுமையோடு உங்க பணிகளை கையாள பாருங்க. கவனிச்சு உங்க பணிகளை செய்தா உங்க பணிகளில் தவறுகளை தவிர்க்க முடியும். உங்க வாழ்க்கை துணையுடனான உறவில் நல்லிணக்கத்தை பராமரிக்க அவங்க கிட்ட நட்பான அணுகுமுறையை கடைபிடிக்க பாருங்க. நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு உங்க பணத்தை கையாள்வதை கடினமா உணர்வீங்க. செலவுகளை முன்கூட்டியே திட்டமிட்டு செய்ய பாருங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் சிலருக்கு உண்டாக வாய்ப்பு இருக்கிறதால தகுந்த மருத்துவ சிகிச்சை மேற்கொள்வது உங்களுக்கு நல்லது. உங்க பணிகளை நிறைவேற்றுவதில் தாமதம் உண்டாக வாய்ப்பு இருக்கு. நண்பர்களின் உதவியால மாற்று வழிகளை நீங்க பின்பற்றுவீங்க. தொழிலில் அளவான உற்பத்தியும் விற்பனையும் உண்டாகும். புதிய வகையில பண செலவு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஒவ்வாத உணவு உண்பதை தவிர்க்கிறதால ஆரோக்கியம் இன்னைக்கு சிறப்பா பராமரிக்க முடியும். உங்களுக்குள்ள மறைமுகமா இருக்கக்கூடிய திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இன்னைக்கு கிடைக்கும். சகோதரர்கள் வகையில நன்மையான பலன்கள் உண்டாகும். சுப காரியங்கள் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் இன்னைக்கு ஈடேறும். உத்தியோக பணிகள்ல புதிய பொறுப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். எதையும் செய்து முடிக்கக்கூடிய தன்னம்பிக்கை உங்க மனசுல அதிகரிக்கும். மொத்தத்துல இன்றைய தினம் உங்களுக்கு சற்று நிதானம் தேவைப்படும் நாளா இருக்கும். உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார், காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை கிழக்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 9. இன்னைக்கு நீங்க வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்துல இளஞ்சிவப்பு நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் இளஞ்சிவப்பு நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினம் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு பேச்சுவார்த்தைகள் ஈடேறும். கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு தன்னம்பிக்கையான நாளா இன்றைய நாள் இருக்கும். இன்றைய தினம் சிறப்பாக அமைய நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம்: வீட்டில் விளக்கேற்றி உங்க இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்று ஏகாதசி, பெருமாள் ஆலய வழிபாடு செய்வது சிறப்பு. வியாழக்கிழமைகளில் குரு பகவானான தட்சணாமூர்த்தியை வழிபாடு செய்வது சிறப்பு. தட்சணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற வஸ்திரம் சாற்றி மஞ்சள் நிற பூக்களால் அலங்காரம் செய்து கொண்டைக்கடலை மாலை சாற்றி வழிபாடு செய்வதால திருமண தடைகள் நீங்கும், வாழ்வில் சுபிட்சம் உண்டாகும். கருணைய வடிவான சாய்பாபாவை மனமுருகி வழிபடுவது சிறப்பு. ரிஷப ராசிக்கான பொது பலன்கள்: உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5-3 ஸ்டார். இன்றைய தினத்துல சாதகமான பலன்கள் கிடைக்க உங்க புத்திசாலித்தனத்தையும் தன்னம்பிக்கையையும் வளர்த்துக்கிறது நல்லது. உங்க நேர்மறையான எண்ணங்களும் தைரியமும் உங்களுக்கு நல்ல பலன்களை பெற்றுக் கொடுக்கும். பணியிடத்துல உங்க மேலதிகாரிகளால நீங்க பாராட்டப்படுவீங்க. உங்க திறமைகளுக்கு இன்னைக்கு அங்கீகாரம் கிடைக்கும். உங்க வாழ்க்கை துணையோட நல்ல புரிந்துணர்வு உண்டாகும். அவங்க விருப்பத்தை நீங்க இன்னைக்கு நிறைவேற்றுவீங்க. இதனால
இருவருக்கும் இடையே நல்லிணக்கம் சிறப்பாக இருக்கும். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பணப்புழக்கம் சிறப்பாகவே இருக்கும். பயனுள்ள வகையில் உங்கள் பணத்தை நீங்கள் செலவு செய்வீங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நீங்கள் உற்சாகமாக இருக்கிறதால நல்ல ஆரோக்கியத்தை பராமரிக்க முடியும். எல்லார்கிட்டையும் இனிய வார்த்தைகளை நீங்கள் பேசுவீங்க. உங்கள் மீதான நன்மதிப்பு எல்லாருக்கும் இன்னைக்கு அதிகரிக்கும். தொழில் வியாபாரத்தில் திட்டமிட்ட வளர்ச்சி இலக்கை நீங்கள் பூர்த்தி செய்வீங்க. வருமானம் சிறப்பாகவே இருக்கும். பிள்ளைகள் விரும்பிய பொருட்களை நீங்கள் வாங்கி தருவீங்க. இழுபறியா இருந்த பணிகளை செய்து முடிப்பீங்க. எதிர்பாராத தனவரவுகள் உங்களுக்கு கிடைக்கும். வியாபார பணிகளில் இருந்த போட்டிகள் இன்னைக்கு குறையும். பலவிதமான சிந்தனைகளால உங்கள் செயல்பாடுகளில் இன்னைக்கு தாமதம் உண்டாக வாய்ப்பு இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் தேவையில்லாத சிந்தனைகளை தவிர்க்க பாருங்க. வாடிக்கையாளர்கள் கிட்ட சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அனுசரித்து செல்ல பாருங்க. உத்தியோகத்துல எதிர்பாராத அலைச்சல்கள் உண்டாக வாய்ப்பு இருக்கு. மொத்தத்துல இன்றைய தினம் உங்களுக்கு அலைச்சல் இருந்தாலும் அனுகூலமான நாளா இருக்கும். உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரீட்டிங், உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார், செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார், குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார், காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார், வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், மனவாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தெற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 8. இன்னைக்கு நீங்க வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்துல இள நீல நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் இள நீல நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினம் தன வரவுகள் கிடைக்கும். ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு தாமதங்கள் உண்டாகும். மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு அனுசரித்து செல்வது நல்லது. இன்றைய தினம் சிறப்பாமைய நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்க இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்று ஏகாதசி, பெருமாள் ஆலய வழிபாடு செய்வது சிறப்பு. வியாழக்கிழமைகளில் குரு பகவானான தட்சணாமூர்த்தியை வழிபாடு செய்வது சிறப்பு. தட்சணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற வஸ்திரம் சாற்றி மஞ்சள் நிற பூக்களால் அலங்காரம் செய்து கொண்டைக்கடலை மாலை சாற்றி வழிபாடு செய்வதால திருமண தடைகள் நீங்கும், வாழ்வில் சுபிட்சம் உண்டாகும். கருணைய வடிவான சாய்பாபாவை மனமுருகி வழிபடுவது சிறப்பு. மிதுன ராசிக்கான பொது பலன்கள். உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5-3 ஸ்டார். இன்றைய தினத்துல பொழுதுபோக்கு நடவடிக்கைகளில் ஈடுபடுறதால நீங்க மகிழ்ச்சியா இருக்க முடியும். பலன்கள் உங்களுக்கு சாதகம் அமைய நீங்க சற்று கூடுதல் முயற்சி எடுக்க வேண்டியிருக்கும். பணியிடத்துல அதிக பணிகள் உங்களுக்கு காத்திருக்கும். அதனால திட்டமிட்டு முறையா பணியாற்றுவதால திறமையா செயல்பட முடியும். இன்னைக்கு உங்க வாழ்க்கை துணையோட மோதல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால அவங்க கிட்ட பேசும் சமயத்துல பொறுமை அவசியம் தேவைப்படும். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு செலவுகள் சற்று அதிகமாவே இருக்கும். உங்ககிட்ட இன்னைக்கு பணம் இருந்தாலுமே திருப்திகரமான நிலை இருக்காது. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு செரிமானம் சம்பந்தமான கோளாறுகள் உண்டாக வாய்ப்பு இருக்கிறதால உணவு விஷயத்துல கவனம் தேவைப்படும். இன்னைக்கு வரவு வந்தாலுமே வரவுக்கேற்ற செலவு உண்டாகும். குருவின் பார்வை உங்களுக்கு அதிக அளவில் ஆறுதலை கொடுக்கும். சிலருக்கு மனைவியோட சிறு சிறு பிரச்சனைகள் வந்து போக வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் நீங்க அமைதியாவும் பொறுமையோடையும் இருந்தா இந்த நாளை நீங்க இனிமையான நாளா மாற்றலாம். குடும்பத்தினரோட சுப நிகழ்ச்சிகளில் கலந்துப்பீங்க. அரசு தொடர்பான விஷயங்கள்ல இருந்த இழுபறிகள் இன்னைக்கு அகலும். பிரபலமானவர்களின் அறிமுகம் உங்களுக்கு கிடைக்கும். வழக்கு தொடர்பான பணிகள்ல மாற்றமான சூழல் உண்டாகும். வியாபார பணிகள்ல உங்களுக்கு லாபம் அதிகரிக்கும். எதிர்பாராத சில புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். மொத்தத்துல இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளாவே இருக்கும். உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரீட்டிங், உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5-2 ஸ்டார், செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார், காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், மனவாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை மேற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 3. இன்னைக்கு நீங்க வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்துல மஞ்சள் நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினம் இழுபறிகள் அகலும். திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு அறிமுகம் கிடைக்கும். புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு லாபம் அதிகரிக்கும். இன்றைய தினம் சிறப்பாமைய நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்க இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்று ஏகாதசி, பெருமாள் ஆலய வழிபாடு செய்வது சிறப்பு. வியாழக்கிழமைகளில் குரு பகவானான தட்சணாமூர்த்தியை வழிபாடு செய்வது சிறப்பு. தட்சணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற வஸ்திரம் சாற்றி மஞ்சள் நிற பூக்களால் அலங்காரம் செய்து கொண்டைக்கடலை மாலை சாற்றி வழிபாடு செய்வதால திருமண தடைகள் நீங்கும், வாழ்வில் சுபிட்சம் உண்டாகும். கருணைய வடிவான சாய்பாபாவை மனமுருகி வழிபடுவது சிறப்பு.
கடக ராசிக்கான பொது பலன்கள். உங்கள் ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5-3 ஸ்டார். இன்றைய தினத்தில் எந்த விஷயத்திலையும் பொறுமையோடு இருந்துக்க பாருங்கள். உங்கள் உணர்வுகளை கட்டுப்படுத்த பாருங்கள். தியானம் மற்றும் யோகா மேற்கொள்வதால் சிறந்த பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். பணியிடத்தில் உங்கள் பணிகளை கையாள்வதை கடினமாக உணருவீங்க. அதிகரிக்கும் வேலை பலு காரணமாக உங்கள் பணிகளில் சில தவறுகள் நேர வாய்ப்பிருக்கு. உங்கள் வாழ்க்கை துணையோட சகஜமாக பேசுறதால இருவருக்கும் இடையேயான உறவில் திருப்தி நிலவும். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்னைக்கு உங்க பணத்தை சரியான முறையில பயன்படுத்த முடியாம போகலாம். உங்க பணம் இன்னைக்கு எளிதில் கரையும். முடிஞ்ச வரைக்கும் செலவுகளை கட்டுப்படுத்த பாருங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு உங்ககிட்ட இருக்கும் பதற்றம் காரணமா இன்னைக்கு தலைவலி மற்றும் உடல் சோர்வு உண்டாக வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு சிலருக்கு புதிய சொத்துக்களை வாங்கும் வாய்ப்பு கிடைக்கும். சிலர் வாகனங்களை மாற்றுவீங்க அல்லது அது சம்பந்தமான சில செலவுகளை செய்வீங்க. மற்றபடி உடல் சோர்வு, அலுப்பு இதெல்லாம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. நெருப்பு மற்றும் ஆயுதங்கள் இதையெல்லாம் கையாளும் சமயத்திலையும் வண்டி வாகனங்களில் செல்லும் சமயத்திலையும் கூடுதல் கவனம் தேவைப்படும். இன்னைக்கு கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசுறதால தெளிவு உண்டாகும். குழந்தைகள் வழியில மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் உண்டாகும். இழுபறியா இருந்த தன வரவுகள் சிலருக்கு கிடைக்கும். தொழில் சார்ந்த முதலீடுகள் சிலருக்கு அதிகரிக்கும். மாற்றமான சிந்தனைகளால புதுவிதமான அனுபவங்களும் புதிய சூழலும் உண்டாகும். மொத்தத்துல இன்றைய தினம் உங்களுக்கு சிந்திச்சு செயல்பட வேண்டிய நாளாக இருக்கும். உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5-2 ஸ்டார், செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5-2 ஸ்டார், குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார், காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், வேலை வாய்ப்பு பொறுத்த வரைக்கும் 5-2 ஸ்டார், மனவாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தென்மேற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 6. இன்னைக்கு நீங்க வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்துல வெள்ளை நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் வெள்ளை நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினம் தெளிவு உண்டாகும். பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு தன வரவுகள் கிடைக்கும். ஆயில்யம் நட்சத்திரக்காரங்களுக்கு அனுபவங்கள் உண்டாகும். இன்றைய தினம் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்று ஏகாதசி, பெருமாள் ஆலய வழிபாடு செய்வது சிறப்பு. வியாழக்கிழமைகளில் குரு பகவானான தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்வது சிறப்பு. தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற வஸ்திரம் சாற்றி மஞ்சள் நிற பூக்களால் அலங்காரம் செய்து கொண்டைக்கடலை மாலை சாற்றி வழிபாடு செய்வதால் திருமண தடைகள் நீங்கும். வாழ்வில் சுபிட்சம் உண்டாகும். கருணைய வடிவான சாய்பாபாவை மனமுருகி வழிபடுவது சிறப்பு. சிம்ம ராசிக்கான பொது பலன்கள். உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரீட்டிங் 5-3 ஸ்டார். இன்றைய தினத்துல உங்க மனசுல இருக்கும் குழப்பங்கள் காரணமா நீங்க செய்யும் செயல்கள் தாமதமா முடிய வாய்ப்பிருக்கு. உங்க அஜாக்கிரதை காரணமா இன்னைக்கு சில பொருட்களை இழக்க வாய்ப்பிருக்கு. பணி நிமித்தமா இன்னைக்கு பயணங்கள் மேற்கொள்ள வாய்ப்பிருக்கு. பதற்றம் இல்லாம மகிழ்ச்சிகரமாகவும் திட்டமிட்டும் உங்க பணிகளை செய்தா இன்னைக்கு வெற்றி பெற முடியும். எந்த விஷயத்தையும் நீங்க இன்னைக்கு லேசா எடுத்துக்க பாருங்க. உங்க வாழ்க்கை துணையோட பேச்சுவார்த்தை நடத்தும் சமயத்துல சற்று நிதானம் தேவைப்படும். பொறுமையா பேசுறதால எந்த பிரச்சனைகளையும் தீர்க்க முடியும். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அதிகரிக்கும் பொறுப்புகள் காரணமா தேவையில்லாத செலவுகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். தவிர்க்க முடியாத செலவுகள் இன்னைக்கு அதிகரிக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கால்களிலும் தோல் பட்டைகளிலும் சிலருக்கு வலி ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால ஆரோக்கியத்துல சற்று கவனம் தேவைப்படும். உடற்பயிற்சி மற்றும் யோகா மேற்கொள்வதால சிறந்த ஆரோக்கியத்தை இன்னைக்கு பராமரிக்கலாம். அலைச்சல் இருந்தாலுமே இன்னைக்கு காரிய வெற்றி உண்டாகும். உங்க பேச்சில் மற்றும் நிதானத்தை கடைபிடிக்க பாருங்க. உங்க தேவைகள் இன்னைக்கு அவ்வப்போது நிறைவேறும். குரு பார்வை உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுக்கும். இன்னைக்கு உங்க செயல்பாடுகளில் வேகம் அதிகரிக்கும். நுட்பமான சிந்தனைகளால உங்களுக்கு லாபம் அதிகரிக்கும். வியாபாரம் தொடர்பான பணிகள்ல மேன்மையான சூழல் உண்டாகும். உத்தியோகத்துல உயர் அதிகாரிகளின் ஆதரவும் நம்பிக்கையையும் நீங்க பெறுவீங்க. சமூகம் தொடர்பான பணிகள்ல இருக்கவங்களுக்கு மேன்மையான வாய்ப்புகள் கிடைக்கும். மொத்தத்துல இன்றைய தினம் உங்களுக்கு பொறுமை தேவைப்படும் நாளா இருக்கும். உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரீட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5-2 ஸ்டார், குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார், காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், வேலைவாய்ப்பு பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், மனவாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை கிழக்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 1. இன்னைக்கு நீங்க வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்துல அடர் மஞ்சள் நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் அடர் மஞ்சள் நிறம். மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினம் லாபம் அடைவீங்க. பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு மேன்மையான சூழல் உண்டாகும். உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு நம்பிக்கை அதிகரிக்கும்.
இன்றைய தினம் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்று ஏகாதசி, பெருமாள் ஆலய வழிபாடு செய்வது சிறப்பு. வியாழக்கிழமைகளில் குரு பகவானான தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்வது சிறப்பு. தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற வஸ்திரம் சாற்றி மஞ்சள் நிற பூக்களால் அலங்காரம் செய்து கொண்டைக்கடலை மாலை சாற்றி வழிபாடு செய்வதால் திருமண தடைகள் நீங்கும், வாழ்வில் சுபிட்சம் உண்டாகும். கருணைய வடிவான சாய்பாபாவை மனமுருகி வழிபடுவது சிறப்பு. கன்னி ராசிக்கான பொது பலன்கள். உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5-4 ஸ்டார். இன்றைய தினம் உங்களுக்கு ஆன்மீக ஈடுபாடு அதிகரிக்கும். இன்னைக்கு நீங்க பல புதிய அனுபவங்களை பெற்று மகிழ்வீங்க. பணியிடத்துல உங்க பணிகளை நீங்க குறித்த நேரத்துக்கு முன்னாடியே சிறப்பா செய்து முடிப்பீங்க. உங்க மேலதிகாரிகளின் நம்பிக்கையை நீங்க பெறுவீங்க. உங்க வாழ்க்கை துணை கிட்ட இனிமையான விஷயங்களை பகிர்ந்துப்பீங்க. இருவருக்கும் இடையே இன்னைக்கு நல்ல புரிந்துணர்வு உண்டாகும், அன்யூன்யம் அதிகரிக்கும். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அதிக பணம் உங்களால சம்பாதிக்க முடியும். உங்க வங்கி இருப்பு அதிகரிக்க வாய்ப்பிருக்கு. திருப்தியான மனநிலை உங்ககிட்ட எனக்கு இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நீங்க முழு ஆரோக்கியத்தோட இருப்பீங்க. ஆரோக்கியத்துல எந்தவித குறைபாடும் இருக்காது. உங்க இஷ்ட தெய்வ அருள் இன்னைக்கு உங்களுக்கு துணை நிற்கும். சிறிய செயல்களையும் நேர்த்தியா செய்து முடிப்பீங்க. தொழில் வியாபாரத்துல நல்ல வளர்ச்சி இருக்கும், லாபம் அதிகரிக்கும், ஆரோக்கியம் மேம்படும். பெண்களுக்கு பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும். இன்னைக்கு உங்க மனசுல நினைத்த காரியங்கள் கைகூடும். பெற்றோர்களின் விருப்பங்கள் அறிந்து நிறைவேற்றுவீங்க. கமிஷன் தொடர்பான பணிகள்ல இருக்கவங்களுக்கு லாபம் அதிகரிக்கும். வெளிவட்டாரங்கள்ல உங்க மதிப்பு அதிகரிக்கும். வியாபாரம் தொடர்பான பயணங்களால புதுவிதமான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். மாணவர்கள் கல்வி தொடர்பான செயல்பாடுகளில் புத்துணர்ச்சியோட செயல்படுவாங்க. மொத்தத்துல இன்றைய தினம் உங்களுக்கு லாபகரமான நாளா இருக்கும். உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார். செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார். வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார். மனவாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தெற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 5. இன்னைக்கு நீங்க வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்துல இளம் சாம்பல் நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் இளம் சாம்பல் நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினம் காரியங்கள் கைகூடும். அஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு மதிப்புகள் அதிகரிக்கும். சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு புத்துணர்ச்சியான நாளா இன்றைய நாள் இருக்கும். இன்றைய தினம் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்று ஏகாதசி, பெருமாள் ஆலய வழிபாடு செய்வது சிறப்பு. வியாழக்கிழமைகளில் குரு பகவானான தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்வது சிறப்பு. தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற வஸ்திரம் சாற்றி மஞ்சள் நிற பூக்களால் அலங்காரம் செய்து கொண்டைக்கடலை மாலை சாற்றி வழிபாடு செய்வதால திருமண தடைகள் நீங்கும், வாழ்வில் சுபிட்சம் உண்டாகும். கருணைய வடிவான சாய்பாபாவை மனமுருகி வழிபடுவது சிறப்பு. துலாம் ராசிக்கான பொது பலன்கள். உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5-4 ஸ்டார். இன்றைய தினத்துல நீங்க விரைந்து செயலாற்றி உங்க பொறுப்புகளை எளிதில் முடிப்பீங்க. உங்க கனவுகள் இன்னைக்கு நனவாகும். உங்க நேர்மையான மனப்பான்மை காரணமா உங்க இலக்குகளை எளிதில் அடைவீங்க. எல்லாருடைய பாராட்டுகளையும் இன்னைக்கு நீங்க பெறுவீங்க. பணியிட சூழல் இன்னைக்கு உங்களுக்கு சிறப்பாகவும் நீங்க எதிர்பார்த்தபடியும் இருக்கும். உங்க பணிகளை நீங்க உற்சாகமா செய்து முடிப்பீங்க. உங்க வாழ்க்கை துணையோட இன்னைக்கு வெளியிடங்களுக்கு சென்று வருவீங்க. இருவருக்கும் இடையே புரிந்துணர்வும் மகிழ்ச்சியும் அதிகரிக்கும். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு எதிர்பாராத பண வரவால நீங்க திருப்திகரமா உணர்வீங்க. உங்க கையிருப்பு இன்னைக்கு சிறப்பா உயரும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உங்ககிட்ட இருக்கும் மகிழ்ச்சி மற்றும் மனநிறைவு காரணமா இன்னைக்கு சௌகரியமாவும் ஆரோக்கியமாவும் நீங்க இருப்பீங்க. ஆரோக்கியத்துல எந்தவித குறைபாடும் இருக்காது. எதுலையும் சற்று பொறுமையை கடைபிடிக்க பாருங்க. புதிய முயற்சிகள் உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்கும். இருந்தாலும் தந்தையின் உடல் நலத்தில் கவனம் தேவைப்படும். வியாபாரத்துல வாடிக்கையாளர்களை சற்று அனுசரித்து செல்ல பாருங்க. கணவன் மனைவி கடையை அனுசரித்து நடந்துகிட்டா குடும்பத்துல நிம்மதி நிலவும். வாகன பயணங்கள் மேற்கொள்ளும் சமயத்துல சற்று நிதானத்தை கடைபிடிக்க பாருங்க. உங்க முயற்சிகளில் இருந்த மறைமுக தடைகள் விலகும். விடாப்பிடியா செயல்பட்டு இழுபறியான காரியங்களை செய்து முடிப்பீங்க. வியாபாரம் தொடர்பான பணிகள்ல மந்தமான சூழல் ஏற்பட்டு நீங்கும். உயர் பொறுப்புல இருக்கவங்களோட உதவிகள் உங்களுக்கு சாதகம் அமையும். மொத்தத்துல இன்றைய தினம் உங்களுக்கு தன்னம்பிக்கை துளிர்விடும் நாளா இருக்கும். உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார். செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார். வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார். மனவாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார்.
உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை வடக்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 7. இன்னைக்கு நீங்க வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்துல பழுப்பு நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் பழுப்பு நிறம். சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினம் அனுசரித்து செல்வது நல்லது. சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு தடைகள் விலகும். விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு சாதகமான நாளா இன்றைய நாள் இருக்கும். இன்றைய தினம் சிறப்பாமைய நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்க இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்று ஏகாதசி, பெருமாள் ஆலய வழிபாடு செய்வது சிறப்பு. வியாழக்கிழமைகளில் குரு பகவானான தட்சணாமூர்த்தியை வழிபாடு செய்வது சிறப்பு. தட்சணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற வஸ்திரம் சாற்றி மஞ்சள் நிற பூக்களால் அலங்காரம் செய்து கொண்டை கடலை மாலை சாற்றி வழிபாடு செய்வதால திருமண தடைகள் நீங்கும், வாழ்வில் சுபிட்சம் உண்டாகும். கருணைய வடிவான சாய்பாபாவை மனமுருகி வழிபடுவது சிறப்பு. விருச்சக ராசிக்கான பொது பலன்கள். உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5-3 ஸ்டார். இன்றைய தினத்துல உங்க முயற்சி மேல நீங்க நம்பிக்கை வைங்க. திறமையா பணியாற்றுவதால சாதகமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். பணியிடத்துல உங்க பணிகளை சிறப்பா செய்ய கவனத்தோட பணியாற்ற வேண்டியது அவசியம். உங்க மேலதிகாரிகள் கிட்ட அனுசரித்து நடந்துக்க பாருங்க. உங்க வாழ்க்கை துணை கிட்ட மனம் திறந்து பேசுறதால பிரச்சனைகளை தவிர்க்க முடியும். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு சிலருக்கு பண இழப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால உங்க பணத்தை கவனமா கையாள பாருங்க. உங்க பணத்தை திட்டமிட்டு செலவு செய்வது உங்களுக்கு நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கால்வலி மற்றும் தோல் சம்பந்தமான உபாதைகள் உண்டாக வாய்ப்பு இருக்கிறதால ஆரோக்கியத்துல கூடுதல் கவனம் தேவைப்படும். எனக்கு திடீர் திடீர்னு எதையோ இழந்தது மாதிரி உணர்வீங்க. சில நேரங்களில் மறந்த சொந்தங்களை நினைத்து வருத்தப்படுவீங்க. வியாபாரத்துல வேலையாட்கள் கிட்ட வளைந்து கொடுத்து செல்வது நல்லது. உத்தியோகத்துல சின்ன சின்ன இடர்பாடுகளை சந்திக்க வேண்டியிருக்கும். எனக்கு நண்பர்களுக்கிடையே தேவையில்லாத விவாதங்களை தவிர்க்கிறது நல்லது. மற்றவர்களுக்கு வாக்குறுதி கொடுக்கும் சமயத்துல சூழ்நிலைகள் அறிந்து செயல்பட பாருங்க. குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட விட்டு கொடுத்து செல்வது உங்களுக்கு நல்லது. எதிர்பாராத சில செலவுகளால நெருக்கடியான சூழல் சிலருக்கு உண்டாகும். உத்தியோகம் சார்ந்த பணிகள்ல அலைச்சல்களும் பொறுப்புகளும் அதிகரிக்கும். மொத்தத்துல இன்றைய தினம் உங்களுக்கு நேர்மறை எண்ணங்கள் தேவைப்படும் நாளா இருக்கும். உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரீட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5-2 ஸ்டார். குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5-2 ஸ்டார். வேலை வாய்ப்பு பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். மனவாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை வடமேற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 3. இன்னைக்கு நீங்க வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்துல மஞ்சள் நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினம் விவாதங்களை தவிர்க்கிறது நல்லது. அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு நெருக்கடியான நாளா இன்றைய நாள் இருக்கும். கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். இன்றைய தினம் சிறப்பாமைய நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்க இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்று ஏகாதசி, பெருமாள் ஆலய வழிபாடு செய்வது சிறப்பு. வியாழக்கிழமைகளில் குரு பகவானான தட்சணாமூர்த்தியை வழிபாடு செய்வது சிறப்பு. தட்சணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற வஸ்திரம் சாற்றி மஞ்சள் நிற பூக்களால் அலங்காரம் செய்து கொண்டை கடலை மாலை சாற்றி வழிபாடு செய்வதால திருமண தடைகள் நீங்கும், வாழ்வில் சுபிட்சம் உண்டாகும். கருணைய வடிவான சாய்பாபாவை மனமுருகி வழிபடுவது சிறப்பு. தனுசு ராசிக்கான பொது பலன்கள். உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5-3 ஸ்டார். இன்றைய தினத்துல எந்த விஷயத்தையும் திட்டமிட்டு செய்ய பாருங்க. உங்க செயல்பாடுகளில் இன்னைக்கு நீங்க பொறுமை இழந்து காணப்படுவீங்க. எந்த விஷயத்தையும் நிதானமா கடைபிடிக்க பாருங்க. பணியிடத்துல உங்க பணியில சில தவறுகள் நேர வாய்ப்பு இருக்கிறதால உங்க பணிகளை கையாளும் சமயத்துல கவனம் தேவைப்படும். திட்டமிட்டு உங்க பணிகளை செய்ய பாருங்க. உங்க வாழ்க்கை துணை கிட்ட இன்னைக்கு சண்டை சச்சரவுகள் உண்டாக வாய்ப்பு இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் அவங்க கிட்ட பேசும் சமயத்துல நிதானத்தை கடைபிடிக்க பாருங்க. நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு செலவுகள் சற்று அதிகரிக்கும். தேவையில்லாத செலவுகளை முடிஞ்ச வரைக்கும் தவிர்க்க பாருங்க. நஷ்டத்தை தவிர்க்க உங்க நிதி நிலைமையை கண்காணிக்க பாருங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு உங்க மனசுல இருக்கும் குழப்பம் உங்க ஆரோக்கியத்தை பாதிக்கும். உங்களுக்கு தோள்பட்டை வலி மற்றும் முதுகு வலி ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதால தகுந்த மருத்துவ சிகிச்சை மேற்கொள்வதும் தியானம் மற்றும் யோகா மேற்கொள்வதும் உங்களுக்கு நல்லது. சிலருக்கு கோபம் படபடப்பு இதெல்லாம் அதிகரிக்கும். எந்த நேரத்திலையும் அமைதியாவும் பொறுமையாவும் இருந்துக்கிறதால வெற்றி காண முடியும். இன்னைக்கு கணவன் மனைவிக்கிடையே அதிகம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டியிருக்கும். நிதானத்தோட செயல்பட்டு எந்த விஷயத்திலையும் வெற்றியடைய பாருங்க. தேவையில்லாத சிந்தனைகளால உங்க செயல்பாடுகளில் காலதாமதம் உண்டாகும். உடன் இருக்கவங்க பற்றிய புரிதல் உண்டாகும். வழக்கு சார்ந்த பணிகள்ல எதிர்பார்த்த முடிவுகள் உங்களுக்கு கிடைக்கும். போட்டிகளில் பங்கேற்று மகிழ்ச்சி அடைவீங்க. வர்த்தகம் சார்ந்த பணிகள்ல நிதானத்தோட செயல்படுறது உங்களுக்கு நல்லது. நண்பர்கள் வழியில சாதகமான வாய்ப்புகள் இன்னைக்கு
உங்களுக்கு கிடைக்கும். மொத்தத்தில் இன்றைய தினம் உங்களுக்கு நிதானத்தோட செயல்பட்டு சாதனை படைக்க வேண்டிய நாளாக இருக்கும். உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரீட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5-2 ஸ்டார், குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5-2 ஸ்டார், வேலை வாய்ப்பு பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை கிழக்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 1. இன்னைக்கு நீங்க வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்துல பொன்னிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் பொன்னிறம். மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினம் காலதாமதங்கள் உண்டாகும். பூராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்கும். உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு சாதகமான நாளா இன்றைய நாள் இருக்கும். இன்றைய தினம் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்று ஏகாதசி, பெருமாள் ஆலய வழிபாடு செய்வது சிறப்பு. வியாழக்கிழமைகளில் குரு பகவானான தட்சணாமூர்த்தியை வழிபாடு செய்வது சிறப்பு. தட்சணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற வஸ்திரம் சாற்றி மஞ்சள் நிற பூக்களால் அலங்காரம் செய்து கொண்டை கடலை மாலை சாற்றி வழிபாடு செய்வதால திருமண தடைகள் நீங்கும், வாழ்வில் சுபிட்சம் உண்டாகும். கருணைய வடிவான சாய்பாபாவை மனமுருகி வழிபடுவது சிறப்பு. மகர ராசிக்கான பொது பலன்கள். உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5-4 ஸ்டார். இன்றைய தினத்துல உங்களுக்கு நன்மையான பலன்கள் கிடைக்கும். நீங்க எடுக்கும் முக்கியமான முடிவுகள் இன்னைக்கு உங்களுக்கு நல்ல பலன்களை பெற்றுக் கொடுக்கும். இன்னைக்கு நீங்க திருப்தியோட இருப்பீங்க. பணியிடத்துல உங்களால சுமூகமா பணியாற்ற முடியும். உங்க மேலதிகாரிகள் கிட்ட நீங்க நல்ல பெயர் எடுப்பீங்க. உங்க வாழ்க்கை துணையோட இன்னைக்கு சமநிலையோட பழகுவீங்க. இருவருக்கும் இடையே நல்லிணக்கமும் புரிந்துணர்வும் சிறப்பா இருக்கும். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு உங்ககிட்ட இருக்கும் பணம் உங்களுக்கு போதுமானதா இருக்கும். இன்னைக்கு பணம் சேமிப்பதற்கான வாய்ப்பும் சற்று அதிகரிக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு உங்க ஆரோக்கியம் திருப்திகரமா இருக்கும். உங்களை அவமதித்து பேசினவங்களும் இன்னைக்கு உங்ககிட்ட அன்பு பாராட்டுவாங்க. தொழில் வளர்ச்சியால புதிய சாதனை படைப்பீங்க. கூடுதல் பண வரவால உங்க சேமிப்பு அதிகரிக்கும். உறவினர்கள் வருகையால உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகும். பெண்கள் வீட்டு உபயோக பொருட்களை வாங்குவீங்க. விலை உயர்ந்த பொருட்கள் மீதான ஆசைகள் உங்களுக்கு அதிகரிக்கும். கடன் சார்ந்த பிரச்சனைகள் இன்னைக்கு குறையும். உங்க மனசுல புதுவிதமான சிந்தனைகள் தோன்ற வாய்ப்பிருக்கு. உத்தியோகம் தொடர்பான பணிகள்ல இருந்த சாதகமற்ற சூழல்கள் படிப்படியா குறையும். பயணங்கள் தொடர்பான விஷயங்கள்ல நிதான தேவைப்படும். நெருக்கமானவர்கள் கிட்ட இருந்த கருத்து வேறுபாடுகள் இன்னைக்கு குறையும். மொத்தத்துல இன்றைய தினம் உங்களுக்கு சாதனை படைக்கும் நாளா இருக்கும். உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார், செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார், குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார், காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார், வேலை வாய்ப்பு பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார், மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை மேற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 6. இன்னைக்கு நீங்க வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்துல பச்சை நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் பச்சை நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினம் ஆசைகள் அதிகரிக்கும். திருவோணம் நட்சத்திரக்காரங்களுக்கு பிரச்சனைகள் குறையும். அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு நிதானம் தேவைப்படும். இன்றைய தினம் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்று ஏகாதசி, பெருமாள் ஆலய வழிபாடு செய்வது சிறப்பு. வியாழக்கிழமைகளில் குரு பகவானான தட்சணாமூர்த்தியை வழிபாடு செய்வது சிறப்பு. தட்சணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற வஸ்திரம் சாற்றி மஞ்சள் நிற பூக்களால் அலங்காரம் செய்து கொண்டை கடலை மாலை சாற்றி வழிபாடு செய்வதால திருமண தடைகள் நீங்கும், வாழ்வில் சுபிட்சம் உண்டாகும். கருணைய வடிவான சாய்பாபாவை மனமுருகி வழிபடுவது சிறப்பு. கும்ப ராசிக்கான பொது பலன்கள். உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5-4 ஸ்டார். இன்றைய தினத்துல நீங்க நம்பிக்கையோட இருப்பீங்க. உங்ககிட்ட இருக்கும் தன்னம்பிக்கை காரணமா கடினமான பணிகளையும் எளிதா செய்து முடிப்பீங்க. பணியிடத்துல உங்க பணிகளை திறமையோட மேற்கொள்வதில் நேர்மையா இருப்பீங்க. உங்க மேலதிகாரிகளோட நன்மதிப்பை நீங்க பெறுவீங்க. உங்க வாழ்க்கை துணையோட அமைதியோட பேசுவீங்க. இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு உண்டாகும். இருவரும் இன்னைக்கு மனம் திறந்து பேசுவீங்க. நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் உங்ககிட்ட இருக்கும் பணம் உங்களுக்கு போதுமானதா இருக்கும். குடும்ப உறுப்பினர்களுக்காக இன்னைக்கு நீங்க பயனுள்ள வகையில உங்க பணத்தை செலவு செய்வீங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு உங்க ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும். ஆரோக்கியத்துல எந்தவித பாதிப்பும் இருக்காது. பிரியமானவர்களோட இன்னைக்கு சந்திப்பு நிகழும். தாய் வழி உறவினர்களால இன்னைக்கு வீண் செலவுகள் ஏற்பட வாய்ப்பிருக்கு. கலை பொருட்களை சிலர் வாங்குவீங்க. நீண்ட நாட்களா தள்ளி போன காரியங்கள் இன்னைக்கு நல்லபடியா நடந்து முடியும். வியாபாரத்துல அதிரடியான சலுகைகளால நீங்க லாபம் அடைவீங்க. உத்தியோகத்துல மறுக்கப்பட்ட உரிமைகள் இன்னைக்கு
உங்களுக்கு கிடைக்கும். விவசாயம் சார்ந்த பணிகள்ல மேன்மையான சூழல் உண்டாகும். தன வரவுகளால உங்க சேமிப்புகள் அதிகரிக்கும். உறவினர்கள் வழியில மகிழ்ச்சியான செய்திகள் இன்னைக்கு கிடைக்கும். சமூகம் தொடர்பான பணிகள்ல இருக்கவங்களுக்கு மேன்மையான சூழல் உண்டாகும். உத்தியோக பணிகள்ல சில நுணுக்கங்கள் அறிஞ்சு செயல்படுவீங்க. மொத்தத்துல இன்றைய தினம் உங்களுக்கு உழைப்பால் உயரும் நாளா இருக்கும். உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார், செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார், குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார், காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார், வேலைவாய்ப்பு பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார், மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5 ஸ்டார். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தெற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 5. இன்னைக்கு நீங்க வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்துல சில்வர் நிற ஆடைகளை அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் சில்வர் நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினம் மேன்மையான சூழல் உண்டாகும். சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கு மகிழ்ச்சியான நாளா இன்றைய நாள் இருக்கும். பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு நுணுக்கங்கள் அறிவிங்க. இன்றைய தினம் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்று ஏகாதசி, பெருமாள் ஆலய வழிபாடு செய்வது சிறப்பு. வியாழக்கிழமைகளில் குரு பகவானான தட்சணாமூர்த்தியை வழிபாடு செய்வது சிறப்பு. தட்சணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற வஸ்திரம் சாற்றி மஞ்சள் நிற பூக்களால் அலங்காரம் செய்து கொண்டைக்கடலை மாலை சாற்றி வழிபாடு செய்வதால திருமண தடைகள் நீங்கும், வாழ்வில் சுபிட்சம் உண்டாகும். கருணைய வடிவான சாய்பாபாவை மனமுருகி வழிபடுவது சிறப்பு. மீன ராசிக்கான பொது பலன்கள். உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரேட்டிங் 5-3 ஸ்டார். இன்றைய தினத்துல தியானம் மேற்கொள்வதால மன அமைதி உங்களுக்கு கிடைக்கும். எதிர்மறை எண்ணங்களை இன்னைக்கு தவிர்க்க பாருங்க. பலன்கள் உங்களுக்கு சாதகமாக திட்டமிட்டு செயல்பட பாருங்க. பணியிடத்துல உங்க போக்கில் அனுசரணைய கடைபிடிக்கிறது நல்லது. சக பணியாளர்கள் கிட்டையும் இன்னைக்கு நீங்க அனுசரித்து நடந்துக்க பாருங்க. உங்க வாழ்க்கை துணை கிட்ட உணர்ச்சி வசப்படாம சகஜமா நடந்துக்க பாருங்க. இதனால பிரச்சனைகளை தவிர்க்க முடியும். நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நீங்க எதிர்பாராத விதமா பணத்தை இழக்க வாய்ப்பு இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் பணத்தை கவனமா கையாள பாருங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு உங்ககிட்ட இருக்கும் தன்னம்பிக்கை சற்று குறைந்திருக்கும். முடிஞ்ச வரைக்கும் எந்த விஷயத்தையும் லேசா எடுத்துக்கிட்டா உடல் ஆரோக்கியத்தை நீங்க சிறப்பா பராமரிக்கலாம். இன்னைக்கு உணவு கட்டுப்பாடு உங்களுக்கு தேவைப்படும். குடும்பத்துல அந்நிய நபர்களால பிரச்சனைகள் வராம பாத்துக்கங்க. இருந்தாலும் சமூகத்துல உங்க மதிப்பு உயரும். இன்னைக்கு முயற்சியாலையும் எதிர்நீச்சல் போட்டும் இன்னைக்கு நீங்க போராடி பல விஷயங்களை வெற்றி பெறுவீங்க. உடன் பிறந்தவர்கள் வழியில உங்களுக்கு ஆதரவு கிடைக்கும். தொழில் தொடர்பான புதிய முயற்சிகள் உங்களுக்கு சாதகம் அமையும். கால்நடைகள் தொடர்பான வியாபாரத்துல லாபகரமான வாய்ப்புகள் உண்டாகும். அரசு சார்ந்த பணிகள்ல இருந்த இழுபறிகள் குறையும். நினைத்த காரியங்களை நீங்க செய்து முடிப்பீங்க. மொத்தத்துல இன்றைய தினம் உங்களுக்கு முயற்சியால் முன்னேறும் நாளா இருக்கும். உங்க ராசிக்கு இன்றைய தினத்திற்கான ரீட்டிங் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், செல்வ நிலையை பொறுத்த வரைக்கும் 5-2 ஸ்டார், குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், காதல் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார், வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் 5-4 ஸ்டார், மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 5-3 ஸ்டார். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தெற்கு திசை. அதிர்ஷ்டமான எண் 4. இன்னைக்கு நீங்க வெளியிடங்களுக்கு செல்லும் சமயத்துல ஆகாய நீல நிற ஆடைகள் அணியறது நல்லது. ஏன்னா இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் ஆகாய நீல நிறம். பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினம் முயற்சிகள் சாதகமாகும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு லாபகரமான நாளா இன்றைய நாள் இருக்கும். ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு இழுபறிகள் குறையும். இன்றைய தினம் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் விளக்கேற்றி உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம். இன்று ஏகாதசி, பெருமாள் ஆலய வழிபாடு செய்வது சிறப்பு. வியாழக்கிழமைகளில் குரு பகவானான தட்சணாமூர்த்தியை வழிபாடு செய்வது சிறப்பு. தட்சணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற வஸ்திரம் சாற்றி மஞ்சள் நிற பூக்களால் அலங்காரம் செய்து கொண்டைக்கடலை மாலை சாற்றி வழிபாடு செய்வதால திருமண தடைகள் நீங்கும், வாழ்வில் சுபிட்சம் உண்டாகும். கருணைய வடிவான சாய்பாபாவை மனமுருகி வழிபடுவது சிறப்பு.